ஆலயம் செல்வி சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஆன்மீக சந்தேகங்கள் எழும்போது மற்றவரிடம் விளக்கம் கேட்கும் முன்னர் நம் முன்னோர்கள் அந்த செயலை எப்படி செய்து வந்தார்கள் என்பதை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாக தொடரும் ஒரு விஷயத்தில் சாஸ்திர புஸ்தகங்களை விட சம்பிரதாயமான நடைமுறைகளை பின்பற்றுவதே சிறந்தது அப்படின்னு தான் நம்ம சாஸ்திரமும் சொல்கிறது நம் முன்னோர்களின் பழக்க வழக்கங்களை அறிய முடியவில்லை என்றாலோ அல்லது அவற்றில் குழப்பம் ஏற்படும் போது மட்டும்தான் நம்ம சாஸ்திரமும் அதை கற்றறிந்த பெரியோர்களிடத்திலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு நம்ம பின்பற்ற வேண்டும் பலவிதமான ஆன்மீக சந்தேகங்களுக்கு நாங்கள் வீடியோக்களாக பதிவு செய்ய உள்ளோம் நிறைய அன்பர்கள் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவதில் பல சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக விளக்கேற்றுவதில் ஆன்மீக சந்தேகங்கள் என்னெல்லாம் இருக்கக்கூடும் என்பதை நாங்கள் மிகுந்த ஆராய்ச்சிக்கு பிறகு இப்போ ஒரு பதிவாக தந்திருக்கிறோம் இதேபோல ஆன்மீக சந்தேகங்களுக்கு பதிவுகள் நிறைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் கமெண்டில் எஸ்னு டைப் செய்யுங்க இப்போ விளக்கேற்றுவதில் பலருக்கும் வரும் சந்தேகங்களும் அவற்றிற்கான சாஸ்திரப்படி விடைகளையும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விளக்கேற்றுவது இறை வழிபாட்டின் ஒரு பகுதி என்பதால் வீட்டிலும் கோவில்களிலும் கூட இறைவனை பலரும் விளக்கேற்றிய வழிபடுவார்கள் விளக்கு எறிந்த வீடு வீணாய் போகாது என்பது பழமொழி விளக்கு ஏற்றுவது இறை வழிபாட்டின் ஒரு பகுதி என்பதால் தான் இப்படி நம்ம வீட்லேயும் கோவிலையும் விளக்கேற்றுவதை ஒரு பழக்கமாக நம்ம வச்சுருந்துருக்கோம் தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றி உள்ள தேவையற்ற கதிர்களை அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு ஈர்க்கும் போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் நம்மளே கூட அதை அனுபவிப்போம் வீடே கொஞ்சம் கலை இழந்தது போல் தோன்றும் நம் முன்னோர்கள் தினசரி தெய்வங்களுக்கு அபிஷேகம் அல்லது அர்ச்சனை செய்து வந்தார்களோ இல்லையோ பூஜை அறையிலும் வீட்டு வாசலிலும் தினமும் காலை மற்றும் மாலை விளக்கேற்றும் பழக்கத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள் இந்த மாதிரி முன்னோர்கள் செய்து வந்த பழக்கங்களில் இப்போ இருக்க அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் பத்து விதமாக பிரிச்சிருக்கோம் அந்த பத்து வகையான சந்தேகங்களுக்கும் அதற்கான சாஸ்திரப்படியான விடைகளையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் சந்தேகம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கை எந்த திசையை நோக்கிவாறு ஏற்றி வைப்பது சிறந்தது அப்படின்றது ஒரு சந்தேகமாக நிறைய பேருக்கு இருக்கும் கிழக்கும் வடக்கும் எப்போதும் நம்மை நன்மை தரக்கூடிய திசைகள் மேற்கும் தெற்கும் ஏற்ற திசை அல்ல என்கிறது எஜுர்வேதம் வேதம் அதனால தான் தீபம் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி எரியுமாறு தான் நம்ம ஏற்றி வைக்க வேண்டும் இறந்தவருக்கு கர்மா செய்யும் போது குறிப்பிட்ட அந்த நாட்களில் மட்டும்தான் தெற்கு திசையை நோக்கி விளக்கேற்றி வைக்கலாம் மற்ற எந்த நாட்களிலும் எந்த இடத்திலும் ஜோதிடர் உட்பட யார் சொன்னாலும் தெற்கு திசையை நோக்கியவாறு தீபத்தை ஏற்றி வைப்பது சாஸ்திரப்படி சரியானது அல்ல இரண்டாவது வரக்கூடிய சந்தேகம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றும் போது எந்த திரியை நம்ம உபயோகிக்க வேண்டும் அப்படின்ற சந்தேகம் வரும் இதில் நம்ம என்ன மாதிரி திரி யூஸ் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா பருத்தியாலான பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டு திரி இதில் ஏதேனும் ஒன்றை நம்ம பயன்படுத்தலாம் திரியை பொறுத்தவரை வீட்டிலும் ஆலயத்திலும் தாமரை தண்டு திரியும் அல்லது பஞ்சுத்திரியும் போட்டே நம்ம தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் பஞ்சுத்திரியைக் காட்டிலும் தாமரை தண்டின் உள்ளே அமைந்திருக்கும் சிறு நூலால் செய்யப்படும் தாமரை தண்டு திரியானது மிகவும் அதிகமான பலனை தரும் மூன்றாவது சந்தேகம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா விளக்கின் திரி எத்தனை இதழ்களில் இருக்க வேண்டும் அப்படின்றதும் பல அன்பர்கள் கேட்குற ஒரு சந்தேகம்தான் திரியானது ஒரே ஒரு இதழாகவும் அல்லது இரண்டு அல்லது மூன்று இதழாகவும் கூட இருக்கலாம் இதழின் எண்ணிக்கையில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை தீபம் நீண்ட நேரம் எரியுமாறு ஏற்ற வேண்டும் என்பதே முக்கியமான ஒரு கருத்து நான்காவது சந்தேகம் பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்ற சிறந்த எண்ணெய் எது இதை எப்பவுமே நிறைய அன்பர்கள் கேட்பாங்க எந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணணுன்றதை சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்ற சுத்த நெய் அல்லது சுத்த நல்லெண்ணெய் தான் ரொம்ப சிறந்தது சுத்த நெய் அல்லது சுத்த நல்லெண்ணெய் கொண்டு ஏதாவது ஒரு விளக்கை நம்ம ஏற்றும்போது பயன்கள் மிக அதிகமாக இருக்கும் இரண்டையும் நம்ம கலந்து உபயோகிக்க கூடாது ஏதாவது ஒன்று தான் நெய் அல்லது நல்லெண்ணெயை உபயோகித்து நாம் விளக்கேற்ற வேண்டும் அடுத்த சந்தேகம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கடையில் விற்கப்படும் கூட்டு எண்ணெயால் வீட்டில் விளக்கேற்றலாமா அப்படின்றது ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் தீபம் ஏற்றுவதற்கென்று தனியாக எண்ணெய் ஏதும் கிடையாது கருப்பு எல்லிலிருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெயால் அல்லது நெய்யினால் தீபங்கள் ஏற்றுவதே மிக சிறந்தது பக்தர்கள் பக்தி மிகுதியால் தாங்களாகவே ஆரம்பித்து பலராலும் பின்பற்றப்படும் பலவித தவறான பழக்க வழக்கங்களில் பலவிதமான எண்ணெய்களை ஒன்றாக கூட்டி தீபம் ஏற்றுதல் என்பதும் ஒன்றாகும் ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணெய்களை ஒன்றாக கலந்து தீபங்கள் ஏற்றுவது ஆகம சாஸ்திரங்களின் படி சரி அல்ல சாஸ்திரப்படி கூட்டு எண்ணெய் கடல் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் இவற்றில் வீட்டில் விளக்கேற்ற உபயோகிக்கக்கூடாது அதனால் நம்ம நெய் அல்லது நல்லெண்ணெயால் மட்டுமே தீபம் ஏற்றுவது நல்லது அடுத்து வரக்கூடிய சந்தேகம் பார்த்திங்கன்னா ஆலயங்களில் விளக்கேற்ற சிறந்த எண்ணெய் அது இப்போ வீட்டில் நம்ம பார்த்தோம் ஆலயங்களில் என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணோம் இப்போ நம்ம வீட்டில் சாந்தமான பல தெய்வங்களை மட்டும் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்கிறோம் ஆனால் ஆலயங்களில் சாந்தமான தெய்வங்கள் உக்கிரமான தெய்வங்கள் என பல வடிவில் பல தெய்வங்கள் அமைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன ஆகவே வீட்டிற்கும் ஆலயங்களுக்கும் விலக்கேற்றுவதில் சில மாறுதல்கள் உண்டு ஆலயங்களில் நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது இழுப்பெண்ணெயாலும் தீபங்கள் ஏற்றலாம் நல்லெண்ணெயை விட இழுப்பெண்ணெய் தீபத்திற்கு சக்தியும் பலனும் அதிகம் ஆலயங்களில் இழுப்பெண்ணெயில ஏற்றினா மிகுந்த பலன் அதிகம்னு சொன்னோம் அப்போ அடுத்து வர சந்தேகம் என்னென்னா ஆலயங்களில் இழுப்பெண்ணையால் விலைக்கேற்றினால் என்ன பலன் அது ஒரு சந்தேகமாக வரும் வீட்டில் ஏற்றினால் கசப்பை உருவாக்கும் இழுப்பெண்ணெய் தீபத்தை ஆலயத்தில் ஏற்றும் போது அந்த தீபத்தால் தீபம் ஏற்றுபவரிடம் மற்றவர்களுடன் ஏற்படும் கசப்புக்கள் வெறுப்புக்கள் அகன்று அன்பும் பரிவும் ஏற்படும் குறிப்பாக மேற்கு நோக்கிய சிவாலயங்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமையன்றும் மாலை தின பிரதோஷ வேலைகளில் அதான் பிரதோஷ வேலைனா நாலரை டு ஆறு மணி மாலை நேரம் இழுப்பெண்ணையால் விலக்கேற்றி வந்தால் கணவன் மனைவிக்குள் அல்லது தந்தை பிள்ளைகளுக்குள் அல்லது அண்ணன் தம்பிகளுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும் பதினாறு வாரம் முடிந்த பின்னர் நம் மீது மனக்கசப்பு உள்ளவர்கள் தானாகவே நம்மை தேடி வந்து அன்பு கொள்வார்கள் அதனால் குடும்பத்தில் நம்மளோட உறவினர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி இழுப்பெண்ணெய் தீபத்தை நம்ம ஏற்றலாம் ஆலயத்தில் அடுத்து வரக்கூடிய சந்தேகம் என்னன்னு பார்த்திங்கன்னா தினசரி வீட்டில் பூஜை அறையில் எத்தனை தீபங்கள் ஏற்றலாம் இது ஒரு நல்ல கேள்வியாக பலரிடமிருந்து எங்களுக்கே வந்திருக்கிறது அதிகாலையிலும் மாலையிலும் பூஜை அறையில் ஒருமுகம் விளக்கு ஒன்று பஞ்சுத்திரி போட்டு சுத்தமான அதாவது சுத்திகரிக்கப்படாத நல்லெண்ணெய் விட்டு கிழக்கு தோ கிழக்கு திசை நோக்கி எரியுமாறு தீபத்தை குடும்பத் தலைவியான பெண் ஏற்றி வைக்க வேண்டும் அம்பாலை ஸ்ரீ சக்கரம் மேரு போன்றவற்றில் பூஜை பழக்கம் உள்ளவர்கள் பூஜை அறையில் வலதுபுறம் பசுநெய் தீபமும் இடதுபுறம் நல்லெண்ணெய் தீபமும் என இரண்டு தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் இதுவே சாஸ்திரம் கூறும் பாரம்பரியமான வழக்கம் அதனால் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஒரே ஒரு விளக்கு ஒழுங்காக ஏற்றினாலே போதும் ஆனால் அம்பாள் உபாசகர்கள் சக்கரம் அல்லது மேரு பூஜை செய்பவர்கள் மட்டும் இரண்டு தீபங்கள் ஏற்றலாம் இப்போ அடுத்து வரக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடும் முன் விளக்கேற்ற வேண்டுமா அல்லது விளக்கேற்றிய பிறகு கோலம் போட வேண்டுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் அதிகாலை வாசலில் கோலம் போட்டு விட்டு பின்னர் பூஜை அறையில் நல்லெண்ணெயால் ஒருமுகம் தீபம் ஏற்ற வேண்டும் இதுதான் சாஸ்திரப்படியான விளக்கம் அடுத்து வரக்கூடிய சந்தேகம் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் தீபம் ஏற்றிவிட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு பூஜை அறையில் எரியும் தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றிக்கொண்டு அந்த தீபத்தால் வீட்டு வாசலில் மற்றொரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இதுவே அதிகாலையிலும் மாலையிலும் விளக்கேற்ற வேண்டிய வழிமுறை இந்த செயலை வீட்டிற்கு தலைவியான சுமன் சுமங்கலி பெண்கள் செய்தால் ரொம்பவே சிறப்பு இப்போ நம்ம விளக்கேற்றுவதில் வரக்கூடிய பத்து விதமான சந்தேகங்கள் பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது விளக்கின் உள்ள தூசியை நாம் கைவிரலால் எடுக்கக்கூடாது இது வந்து மிகுந்த தரித்திரத்தை தரும் அதே போல் எரியும் விளக்கின் திரியை நம்ம கைவிரலால் தூண்டிவிடக்கூடாது என இதுவும் ஏழ்மையை தரக்கூடிய ஒரு விஷயம்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால் கடைகளில் கிடைக்கக்கூடிய பித்தளை குச்சியை வச்சு நம்ம இந்த தூசியை எடுக்கிறதோ தூண்டி விடுறதோ பண்ணலாம் தெய்வங்களுக்கு ஒரு முறை காண்பிக்கப்பட்ட தீபத்திலிருந்தோ கற்பூரத்திலிருந்தோ மற்றொரு தீபத்தையோ கற்பூரத்தையோ நம்ம ஏற்றக்கூடாது விளக்கேற்றும் போது நம்ம செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததையும் நம்ம விரிவாக பார்த்தோம் இப்போ விளக்கேற்றியதற்கு பிறகு நம்ம விளக்கை அதாவது தீபத்தை குளிர வைக்கும் முறை அதை பற்றி பார்த்துடலாம் பொதுவாக தீபம் ஏற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரை விட்டுவிடக்கூடாது இது கெடுதலை கொடுக்கும் தீபம் ஏற்றியதிலிருந்து தீபத்தை குளிர வைக்கும் வரை விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் விளக்கை குளிர்விக்கும் போது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது வாயால் ஊதி அணைக்கக்கூடாது நம்ம வந்து எப்படி இதை குளிர்விக்கலாம்னா பூவால் குளிர்விக்கலாம் அல்லது தூண்டும் குச்சியால் லேசாக அழுத்தலாம் நான் சொன்ன மாதிரி அந்த பித்தளை குச்சிகளை குளிர்விக்க நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் தீபத்தை குளிர வைக்க திரியின் அடிப்பகுதியை அதாவது எண்ணெய் அமர்ந்திருக்கும் நுனியை ஓம் சாந்த ஸ்வரூபினே நம என்று சொல்லி பின்புறமாக இழுக்க வேண்டும் அப்பொழுது தீச்சுடர் சிறிது சிறிதாக குறைந்து திரி எண்ணெயில் அமிழ்ந்து தீபம் குளிரும் இந்த பதிவு கொஞ்சம் பெரிதாக இருந்தாலும் இவ்வளவு நேரம் விலக்கேற்றுவதில் உள்ள சாஸ்திர முறைகளையும் நமக்கு எழக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்கள் பற்றியும் நம்ம விரிவாக பார்த்தோம் இந்த பதிவு நம் ஆன்மீக அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் முழு மனதோடு நம்புகின்றோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க விலக்கேற்றுவது என்பது நம் ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த புரிதல் அனைவருக்கும் வர வேண்டும் எனவே அடுத்த தலைமுறைக்கும் உங்கள் சொந்தங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்